விஜயநகரத்தோட சத்திரம் ரொம்பவே பிரசித்தி பெற்றதா இருந்தது. விஜயநகரத்துக்கு வந்து போற வியாபாரிகளுக்காகவே இது கட்டப்பட்டது. அவங்க தங்கறதுக்கும் சாப்பிடறதுக்கும் அப்புறம் விலை குறைவான இடமா அது இருந்தது. இந்த சத்தத்தோட சொந்தக்காரர் இதோ இந்த பிம்லேஷ் தான். எனக்கு என்னமோ வண்டி சக்கரம் மாட்டிக்கிச்சுன்னு தான் தோணுது. அட கொஞ்சம் இருப்பா, இப்பவே நான் வரேன். மத்தவங்களுக்கு உதவுறதுன்னா முதல்ல வந்து அவரு நிப்பாரு. ரொம்ப நன்றி பிம்லேஷ். சரி அண்ணே, நீங்க போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுங்க. இந்த வழிக்கு நான் ஒரு வழி பண்றேன். இந்த மாதிரி நல்ல காரியங்களை பண்றதுக்கு பிம்லேஷ்க்கு அவரோட சகோதரர்களும் உதவி பண்ணாங்க. அசத்திட்டீங்க பிம்லேஷ் அண்ணா, இந்த வழியை சரி பண்ணி ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. பார்த்து ஜாக்கிரத, போயிட்டு வாங்க. ஜனங்களுக்கு சேவை செஞ்சு பிம்லேஷ் அவரோட நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் பிம்லேஷோட அந்த சத்திரத்துக்கு ஒருத்தர் வந்தாரு. இதுக்கு முன்னாடி அவரை பிம்லேஷ் பார்த்ததே இல்ல. உங்களை பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. சத்திரத்துல சாப்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் நீங்க ஏன் ஓய்வு எடுத்துட்டு போக கூடாது? ஏற்கனவே இங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு நான் வேற ஏதாவது இடத்தை தேடிக்கிறேன். பிம்லேஷால அதை ஏத்துக்கவே முடியல. ஒரு வழிபோக்கர் அவரோட சத்திரத்துல சாப்பிட்டு ஓய்வெடுக்காம போறதா என்ன? சத்திரத்துலதான் இடம் இல்ல, ஆனா அவரோட வீட்டுல இடம் இருக்குல்ல. இந்த கொள்ளு உங்களுக்கு தான். அநேகமா உங்க குதிரைக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க உள்ள வாங்க. இங்க பாருங்க, இது உங்களுக்கான சாப்பாடு. இவ்வளவு ருசியான உணவை பார்த்து எனக்கு இன்னும் பசி அதிகமாயிடுச்சு. அவரு வெறும் ரெண்டு ரொட்டி தான் கேட்டாரு, ஆனா அவருக்கு சாப்பிட பலவிதமான உணவுகள் கிடைச்சது. அப்புறம் என்ன, வழிபோக்கர் வயிறார நல்லா சாப்பிட்டாரு. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வழி போக்குறோம் அவரோட குதிரையும் நல்லா ஓய்வெடுத்துட்டு மேலும் பயணத்தை தொடங்க தயாராயிட்டாங்க. சுவையான உணவு கொடுத்து நல்லா கவனிச்சிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உண்மையிலேயே நல்ல மனசு கொண்டவரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா தயங்காம என் கிட்ட சொல்லுங்க. எனக்கு என்ன கவலை இருக்கு, பிரச்சனை இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். என் கூட என் மொத்த குடும்பமும் இருக்கு, சகோதரர்களும் இருக்காங்க, எங்க பசங்கெல்லாம் ஒத்துமையா ஒன்னா இருக்காங்க. இந்த சத்திரத்துல வர்ற வழிபோக்கர்களுக்கு சேவை செஞ்சு என் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு எதை பத்தியும் எந்த கவலையும் இல்ல. இப்படிலாம் கேட்டா நீ மனசுல இருக்க விஷயத்த வெளியே சொல்ல மாட்டேன். இரு வர. நான் தான் யமன். என்னை எதிர்ப்பவன் யமன். என்ன யம ராஜாவா? பிரபு நீங்களா? இங்க இங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பயப்படாத, நான் அப்பப்ப பூமியை சுத்தி பாக்கிறதுக்கு வருவேன். இப்ப நான் உனக்கு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. சொல்லு, உனக்கு என்ன கவலை இருக்கு? பிம்லேஷ் அவரோட குடும்பத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன்னு சொன்னாரு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் குடும்பத்தை யார் பாத்துப்பாங்க? அது கூடவே தன்னோட சத்திரத்தை இன்னும் பெருசு பண்ணணும்னு அவரு ஆசைப்பட்டாரு. அப்பதான் இன்னும் நிறைய வழிபோக்கர்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னாரு. அப்படியே ஆகட்டும். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் பிம்லேஷ். நான் யாருன்னு கூட தெரியாம எனக்கு சாப்பிட சாப்பாடு கொடுத்த, நான் ஓய்வெடுக்க இடம் கொடுத்த. பிறப்பும் இறப்பும் அநித்தியமானது, அதை என்னால கூட தடுக்க முடியாது. ஆனா உன்னோட சேவைக்கு பிரதியா என்னால ஒரு விஷயம் பண்ண முடியும். உன்னோட கடைசி காலத்துல
நான் உன்னை கூப்பிட வர்றதுக்கு முன்னால நான் உனக்கு ஒரு சில சமிக்கைகள் கொடுப்பேன். அதுக்கு முன்னால உன்னோட குடும்பத்துக்காகவும் ஜனங்களுக்கு சேவை செய்யவும் என்ன ஆசைப்படுறியோ அதை செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரபு. யமன் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறமா பிமலேஷ்க்கு இப்ப எந்த கவலையும் இல்ல. அவர் மனசார தன்னோட குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாரு. அண்ணா, இப்ப சத்திரத்துல இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. நாம இன்னும் கொஞ்சம் இடம் ஏற்பாடு பண்றதுதான் நமக்கு நல்லது. ஒன்னு பண்ணு, இந்த சத்திரத்தை பெருசு பண்ணி இத நல்ல விதமா நீயே கவனிச்சுக்க, சரியா? அனுஜ் உனக்கு உதவியா இருப்பான், சரியா? கொஞ்சம் கொஞ்சமா பிமலேஷ் தன்னுடைய ரெண்டு சகோதரர்களையும் சத்திரத்தோட வேலையிலே சேர்த்துக்கிட்டாரு. காலம் அப்படியே ஓடிச்சு. பிமலேஷோட தலைமுடி, மீசை எல்லாமே நரைச்சு போச்சு. சரி, வா போலாம். என்ன ஆச்சு அண்ணா? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சத்திரத்துக்கு இப்போ இன்னொரு சமையல் கட்டு தேவைப்படும் தோணுது. அந்த பகுதிய நம்ம அனுஜே பாத்துக்கட்டும். பிமலேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்ப அவரோட ரெண்டு சகோதரர்களும் அவங்களோட சொந்த கால நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் அப்படியே போச்சு. இப்போ பிமலேஷோட சகோதரர்கள் அவரோட சொல்படி கேட்டு அவரோட சத்திரத்தை ரொம்ப நல்லா நடத்தினாங்க. அதை இன்னும் பெருசாக்கிட்டாங்க. ஆனா இப்போ பிமலேஷ் யமராஜ் தனக்கு சமிக்கை சொல்றதா இருந்தார்ல, அதுக்காக அவரு ரொம்ப நிதானமா காத்துக்கிட்டு இருந்தாரு. போலாமா? போக வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. பிரபு, நீங்களா? பிரபு கிடையாது அண்ணா, நான் தான். நம்மளோட புது சத்திரத்தை சுத்தி பாக்கிறதுக்கு நீங்களும் என் கூட வரீங்கல? அத நான் மொத்தமா மறந்துட்டேன் அனுஜ். வாங்க அண்ணா. பிம்லேஷோட ஆயுள் காலம் முடிற நேரம் வந்துடுச்சு. ஆனா வாழற ஆசை மனுஷனை சாகிற வரைக்கும் விடாது இல்லையா? அதனால பிம்லேஷோட நிலைமையும் அந்த மாதிரிதான் இருந்தது. சரி வா பிம்லேஷ், பூமியில நீ வாழ்றதுக்கான காலம் முடிஞ்சு போயிடுச்சு, போலாமா? அனுஜ், இந்த தடவை வந்திருக்கிறது அனுஜ் இல்ல, நான் தான் யமன். பிரபு, வர்றதுக்கு முன்னால சமிக்கை கொடுக்கறேன்னு சொன்னீங்க இல்ல? நான் உனக்கு சமிக்கைகள் கொடுக்க தானே செஞ்சேன். உன்னோட முடி எல்லாமே வெள்ளையாச்சு. அப்புறம் உன் இடுப்புல ஏற்பட்ட வலி தாங்க முடியாம உன்னோட பற்கள் எல்லாமே கொட்டி போச்சு. நான் வரத்துக்கான சமிக்கைகள் தானே இது எல்லாமே? ஆனா இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே பிரபு? அதனால தான் முனிவர்கள் எல்லாம் இந்த காலத்துக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. நீ செஞ்ச மாதிரி நான் தான் பாத்துக்கிட்டே இருந்தனே. உன்னோட சகோதரர்களை அவங்க வேலைகள்ல சிறந்தவங்களா மாத்திட்ட. இப்ப அவங்க வர வழிபோக்கர்களை நல்லா கவனிச்சுப்பாங்க. பிம்லேஷ்க்கு புரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு யமன் சொன்னதை கேட்டு தன்னோட பொறுப்புகள் எல்லாத்தையும் அவரு சரியா செஞ்சிருக்காருன்னு. ஒருவேளை தனக்கு ஏதாவது ஆனா கூட தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிற அளவுக்கு தன்னோட தம்பிகளை கை தூக்கி விட்டுட்டாரு. இப்ப அவரோட மனசுல எந்த பாரமும் இல்ல. இப்ப அவரு ரொம்ப சந்தோஷமா யமனோட சேர்ந்து இந்த பூமியை விட்டு கிளம்பி போனாரு. சரி பசங்களா, இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அது என்னன்னா, நம்மளுடைய எல்லா கடமைகளையும் சரியா செஞ்சு பெரியவங்களாகணும், ஆனா வயசானவங்களா மட்டும் ஆகக்கூடாது. If you like this video, subscribe to our channel, Murthy Media.